குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று கூடுகிறது நாடாளுமன்றம். நாளை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் நிர்மலா சீதாராமன். பெகாசஸ் விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு. தவறான தகவல் அளித்த ஒன்றிய அமைச்சருக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் கோரி காங்கிரஸ் கடிதம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. பாஜகவுடன் இன்னும் இடப்பங்கீடு உடன்பாடு எட்டப்படாத நிலையில் பட்டியலை வெளியிட்டது அதிமுக. தமிழ்நாட்டில் 23,000 கீழ் குறைந்தது தினசரி கொரோனா பாதிப்பு. ஒரே நாளில் 26,624 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ். தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படை கண்காணிப்பு தீவிரம். சேலம், கிருஷ்ணகிரி, விருதுநகர் மாவட்டங்களில் 26 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்வால் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் அலைமோதிய கூட்டம். கடல் அழகை ரசித்தும் செல்ஃபி எடுத்தும் மக்கள் உற்சாகம். கோவையில் காந்தி நினைவு நாள் உறுதிமொழி தடுக்கப்பட்ட விவகாரம். போலீசார் நடவடிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி கண்டனம். திருமண மண்டபங்களை குறிவைத்து விலையுயர்ந்த கேமராக்களை திருடிய கொள்ளையன் கைது. 6 ஆண்டுகளாக பிடிபடாமல் இருந்தவர் சென்னையில் போலீசாரிடம் சிக்கினார். பெரம்பலூரில் விலை வீழ்ச்சியால் தவிக்கும் மக்காச்சோள விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை செயற்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை. மணிப்பூரில் பாஜக வேட்பாளர் பட்டியலில் அதிருப்தி. கட்சி அலுவலகங்களை பாஜகவினரே சூறையாடியதால் பதற்றம். ராஜஸ்தானில் டர்பண்டன் எண்ணெய் ஆலையில் பயங்கர தீ விபத்து. மூன்று குழந்தைகள் உட்பட 4 பேர் தீயில் கருகி உயிரிழப்பு. அதிமுக ஆட்சியின் அவலத்தையும் பாஜகவின் சீரழிவு அரசியலையும் அம்பலப்படுத்துங்கள். நகர்ப்புற உள்ளாட்சியிலும் வென்று நல்லாட்சி தொடர்வோம் என திமுக தொண்டர்களுக்கு முக ஸ்டாலின் கடிதம். சேலம் அருகே 23 ஆண்டுகளுக்கு பிறகு தாயாருடன் சேர்ந்த நெதர்லாந்து பெண் முத்தமழை பொழிந்து மகளை வரவேற்ற நிஜத்தாய். டெல்லியில் போராடிய விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசு துரோகம். ஒன்றிய அரசை கண்டித்து இன்று துரோக தினம் அனுசரிக்க விவசாயிகள் அழைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.